நீங்க கொடுத்த பார் கோட் செக் பண்ணதுல கொரட்டூர் வசந்தன் கோல பர்சேஸ் பண்ணிருக்காங்க. பத்தி நிறைய டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சிவா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் ஆந்திரால இருக்கேன், நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். சரி. என்ன சிவா தலையில காயம்? பைக்ல வரும்போது அடிபட்டுச்சு. இந்த கேஸ பத்தி ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ண, அதுல கடிச்ச பதில் குழப்பம். கொலகாரன் யாரும் கண்டுபிடிச்சிட்ட. என்ன சிவா சொல்ற? இத படிங்க, நான் வெளில இருக்கேன். கல்கி லேபர் அண்ட் டெலிவரி நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 12 வயசுல ஆதினின்னு ஒரு பெண் குழந்தை இருந்தா. கல்கிமா சொன்னாங்க, அந்த அக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம், நீங்க தான் எது கேட்டாலும் கொடுப்பீங்கல்ல, அந்த அக்காவுக்கு நல்லபடியா பாப்பா பிறக்கணும். கீதா, கீதா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க கீதா, ப்ளீஸ். இத்தனை மாசம் காத்திருந்தது இந்த நொடிக்காக தானே, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க கீதா, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதான். குழந்தைய பார்க்கணும்ல, குழந்தையோட முகத்தை பார்க்கணும்ல, ட்ரை பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க கீதா. குழந்தையோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பலி எல்லாம் மறந்துடும், ஓகே? புஷ் பண்ணுங்க ப்ளீஸ். கல்கிமா,
தம்பியா பாப்பாவா? தம்பி. அழகா இருக்கு கல்கிமா. குட்டிமா டைம் ஆச்சு, எந்திரி ஸ்கூல் போவேனாமா? எந்திரி கல்கிமா, லைட்ட போடுங்க. டெய்லி சொல்லணுமா? லைட்ட போடுங்க, பயமா இருக்கு. தோ வந்துட்டு இருக்கேன். போட்டீங்களா? போட்டாச்சு. என்றி எப்போதான் இந்த பயம் போக போதும். என்றி நீனும் கிளம்பலையா? கல்கிமா நான் பார்க்க உங்க சின்ன வயசு மாதிரியே இருக்கேன்ல. ஆமாவா இல்லையா? ஆமா. என்ன இப்போ கிளம்பு சீக்கிரமா. பொய் சொல்லாதீங்க, கண்ணு மட்டும்தான் உங்களை மாதிரி இருக்கு, மூக்கு அப்பா மாதிரி இருக்கு. அம்மா அம்மா அம்மா, கொஞ்சம் நிறுத்துங்க. எதுக்கு? நிறுத்துங்க சொல்ற. சரி இரு. என்ன சொல்லு? இந்த மாதிரி ஒரு ஃபிளாட் வாங்கலாமா? முதல் தடவை சொல்ற மாதிரியே சொல்ற. வாங்கலாம் வாங்கலாம், நீ இந்த பக்கமே வரக்கூடாது. சொல்லு குட்டிமா. கல்கிமா லோன்லியா ஃபீல் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. அதான் நீ இருக்க, நான் இருக்கேன், அப்புறம் ஏன் அவன் லோன்லியா ஃபீல் பண்ண போறா? நாம மட்டும் போதுமா? குட்டிமா நீ எதை பத்தி யோசிக்காத, போய் தூங்கு. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல. சரி. நேற்று குட்டிமா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. என்னவா அவளுக்கு? நேற்று அவள் என் கூட பேசினதை வச்சு சொல்கிறேன். நான் இதை சொல்கிறதுனால நீ அவன் மேலே கோவப்படக்கூடாது. ஆதினி உனக்கு இன்னொரு லைஃப் வேணும்னு ஃபீல் பண்ணுறாளோன்னு எனக்கு தோணுது. நேற்று அவள் என்கிட்ட பேசும்போது உன் பொண்ணாக தெரியல, உன் அம்மாவாக தெரிஞ்சா. அவகிட்ட போய் பேசு, யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடு. குட்டிமா என்னை பத்தி நிறைய யோசிக்கிற போல. ஏன் நான் யோசிக்க கூடாதாம்மா? அப்படி இல்லை, எனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு? நான் சந்தோஷமா தானே இருக்கேன். எனக்கு நீ போதும். உனக்கு என்ன அப்பா வேணுமா? இல்ல, எனக்கு அம்மா மட்டும் போதும்.